वेलकम टू ईजी किचन समियल इनके नाम पाक पोरते शीर कुर्मा इदुक्कु तेवियान पोरट्कल और लीटर पाल इन्दमारी मेलीसा इरुक्कर सेमिया एल्ला सूपर मार्केटले कडिको कंडेंस मिल्क घी सक्करे डेट्स पेरीच पड़ों इन्दमारी मेलीस मेलीसा नीटा कट पन्नी वच्चुक्करें मुंद्रे पर्प नीटा वेट्टी वच्चुक्करें पिस्ता अदो इन्दमारी कट पन्नी वच्चुक्करें बादाम उलिंद द्राक्षे कुंजो एलकातूल कुंगुमपू एपो नंब रेंडे टीस्पून नेय ऊती इदु कुडो मुंद्रे पर्प पिस्ता पर्प बादाम बेरीच पड़ों इदल्ला आड पानी इपो वर्तुकला इन्दा नट्स एल्ला में नाने रेंड अवर तन्नील ऊर वेच्ची अद मेले इरुक्कर तूल एल्ला एडुत्त इन्दमारी स्लाइस स्लाइसा कट पनी आड पनी करें इदल्ला नल्ला नेल वर्कला इंगा एंद ड्राई फ्रूट्स नट्स अनालो इंगा आड पनी कला चिरोंजी सीड्स நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா தண்ணியில் ஊற வைக்காமல் டைரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் கீழே இது நம்ம 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா ஒரு ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு சைடில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச சேமியா இந்த மாதிரி நீளமாக இருக்கிற சேமியாவை இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது சீக்கிரமாக தீஞ்சிடும் இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரௌனாக மாறிட்டு இருக்கு இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க பால் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் பால் நல்லா காஞ்சிச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம வறுத்த வச்ச எல்லா ட்ரை ஃப்ரூட் நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணி ஆடிச்சு இது 1-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை ஃப்ரை பண்ணல டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா விடாமல் கலருங்க இல்லாட்டி அடி பிடிச்சிடும் நீங்கள் அத்திப்பழம் ட்ரை அத்திப்பழம் ஆனாலும் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளரி விதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஊற வைக்காமல் டைரெக்டாக கீழ வறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் 3 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சேமியா போட்டு இப்போது கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதிகமாக கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஷீர் குர்மா ரொம்ப திக்காயிடும் ஸோ அதனால் வேறு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுறேன் உங்களோட இஷ்டம் உங்களோட விருப்பம் நீங்கள் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அடி பிடிக்காமல் நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும்
இந்த process ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2 minutes ஆயிடுச்சு. இப்போது 6 tablespoons சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் 2 tablespoons எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு மீடியமாக இருந்தால் பிடிக்கும், ஸோ நான் ஜஸ்ட் 1/2 tablespoon சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நல்ல கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் விட்டுடலாம். இப்போது குங்குமப்பூ 1/2 teaspoon, ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரிங் வேணும்னா ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மணம் நல்ல அரோமா கிடைக்கும். ரெடி ஆகிடுச்சு. இது இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி 1 tablespoon நெய் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் கார்னிஷ்காக நட்ஸு அப்புறமா குங்குமப்பூ எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலக்கா டெக்கரேட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது இல்லைங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.